الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لعله من أنصابكم ما تصلون به أرحامكم، فإن صلة الرحم محبة في الأهل، مسرة في المال، منفعة في الأثر. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடு இருப்பதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொண்டு வருகிறவர்களே, உறவுகளை, உறவினர்களை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் துன்பித்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் முக்கியத்துவப்படுத்தி செல்லாம் என்று பேசியிருக்கிறார். ஹதீஸிலே வருகிறது, லா தஃபாதஹு, உறவினர்களாகிய நீங்கள் ஒருவருக்கொருவருக்கு மத்தியில் அந்த உறவுகளை முடித்துக் கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் செல்லாம் கூறியிருக்கிறார். உறவினர்களோடு, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுதல் என்பது சமுதாய ஒற்றுமைக்கு வழிபடக்கூடிய அம்சம் என்பதுதான் நபிகளாருடைய உத்தாய்ப்பான கருத்தாகும். பல்வேறு நபிமுறைகளிலே, பல சந்தர்ப்பங்களிலே உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நபிகள் இல்லாததை இவர் செல்லம் பல கோணங்களிலே மனித சமுதாயத்தினரை எடுத்து கூறி ஆர்வப்படுத்தியிருக்கிறார். ஜாமியா திருமதி என்ற நபிமுறை கிரந்தம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி அதிலே பதிவாகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஹல்லமு மின் அன்ஸாபிக்கும் மா தஸ்லூன பிஹி அர்ஹாம், உங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொண்டால்தான் மா பசியோன நீங்க அரசாங்கம், யாரோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கருத்து உங்களுக்கு புரிய வரும். எனவே குடும்ப பாரம்பரியங்களை பற்றி நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் முதற்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே நம்முடைய குடும்பங்களிலே குழந்தைகள், பேர குழந்தைகள் என்று வருகிற போது அவர்களுக்கு நம்முடைய உறவுகளை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சாதாரணமாக குடும்பங்களிலே அது பழக்கத்தில் இருக்கிறது, இவர் உன்னுடைய மாமாவாக இருக்கிறார், இவர் உன்னுடைய மச்சானாக இருக்கிறார், இவர் உன்னுடைய தந்தையின் கூட்டாளியாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கு. ஆனால் நபிகளாகவே சொல்லம் அதை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அது நபிகளாகவே சின்னத்தாக இருக்கு. நாம் சாதாரணமாக நடைமுறையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை நபி அவர்களிடம் பிரதானப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் உங்களுடைய நெசவுகளை, குடும்ப பாரம்பரியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தை விஷயங்களுக்கும் அதை போதித்துக் கொண்டே இருக்கு. அதிலும் குறிப்பாக இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், இன்றைய காலகட்டங்களிலே கூட்டு குடும்பங்கள் என்பதெல்லாம் மாறிப்போய் தனித்தனியான குடும்பங்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே போன்று ஒரே ஊரிலே வாழாமல் பல்வேறு ஊர்களிலே, பல்வேறு தேசங்களிலே
திரும்பி பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாத வேலைப்படுவின் காரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியாவிலே, ஒவ்வொரு பகுதியிலே, ஒவ்வொரு ஊரிலே உறவினர்களை மறந்து வேண்டுமென்று மறக்கவில்லை என்றாலும் கூட அந்த கால சூழ்நிலை அவர்களை மறக்க வைப்பதை போன்றுண்டான ஒரு பெருமை. எனவே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் சொந்த பந்தங்களை பற்றி, உறவு முறைகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நடிகர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அஸ்தாபிக்கும் யாரோடு நீங்கள் உறவுகளை பேண வேண்டுமோ, சேர்ந்து வாழ வேண்டுமோ, அவர்களை பற்றிய ஞானத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உறவினர்களே யாருக்கும் தெரியாவிட்டால் பிறகு எப்படி அவர்களிடத்திலே நல்லுறவு வைத்துக் கொள்ள முடியும்? எனவே இது ஒரு முக்கியமான அம்சம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு உறவுகளை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய மூன்று விதமான அபரிமிதமான வாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். வறுமையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நன்மையை கொடுப்பது, சுவர்க்கத்தை கொடுப்பது, மிகப்பெரிய பாக்கியங்களை வழங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே ரப்புல் ஆலமீன் விசாலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. ஹதீஸிலே வருகிறது, நிச்சயமாக உறவுகளை சேர்ந்து வாழ்தல் என்பது குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு பாசத்தை ஏற்படும். இது முதலாவது பாக்கியம், மஹப்பத்தன் பில் அகில், குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு பாச உணர்வு ஏற்படும். என்னை பற்றி என்னுடைய சகோதரரோ அல்லது என்னுடைய தாய் மாமனோ அல்லது இன்னதிர உறவுகளோ என்னை பற்றி தவறாக வெளியிலே பேச மாட்டார்கள், நல்ல கருத்துக்களை மாத்திரமே சொல்லுவார்கள். ஒரு பாசம் என்பது ஏற்படும். ஏதேனும் சில குற்றக்குறைகள் இருந்தாலும் அந்த உறவுகள் அதை மறைத்து என்னை பற்றி வெளியிலே நல்ல கருத்துக்களை வெளியிடும் போது அதனுடைய விளைவாக சமுதாய வன்மையும் சேர்ந்து கிடைக்கிறது. அதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்பது மஹப்பத்தின் பில்லாகி, குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு பிரியத்தை அது ஏற்படுத்துகிறது. இது முதலாவது பாக்கியம். இரண்டாவது மத்ராத்தம் பில் மால், செல்வத்திலே ரப்புல்லாஹி அதிகப்படுத்தி தருகிறான், வரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான். யாராவது ஒருவர் வாழ்வாதாரத்திலே நெருக்கடியிலே இருக்கிறோம், பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறோம், மென்மேலும் வறுமையும் இன்ன சில சிரமங்களும் நம்மை வந்து ஆட்கொண்டிருக்கிறது என்று யாராவது நினைத்தால் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் கடந்த காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். உறவுகளில் யாரையாவது நாம் சந்தித்து வாழ்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இருந்தால் அதை தவிர்த்து கொண்டால், மாற்றிக்கொண்டால் செல்வத்திலே அதிகம் கிடைக்கிறது, பொருளாதாரம் பறக்க கிடைக்கிறது. மூன்றாவது அதிகம் சொல்கிறார்கள், மந்தகத்தில் அக ஆயுளை ரப்புல்லாலமே அதிகப்படுத்துகிறார். நீண்ட காலம் இந்த உலகத்திலே ஆரோக்கியத்தோடு பெரும் வயது நீண்ட வயது வாழ்கிற பாக்கியத்தை ரப்புல்லாஹி ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த எல்லாம் சூரத்தில் எல்லாமே குடும்பத்திலே பாசம், மத்ராத்தம் பெய்மால் பொருளாதாரத்திலே அதிகப்படுத்தி தருதல், மத்தரத்தம் பெய் அவர் ஆயுளை நீளமாக்கி தருதல் என்ற இந்த மூன்று பாக்கியமும் ரப்புல்லாஹி உறவுகளை சேர்ந்திருப்பவர்களுக்கு இந்த உலகத்திலேயே வழங்குகிறான் என்ற நற்செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் உறவினர்களை மதித்து வாழுதல், அவர்கள் மத்தியிலே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழுதல், அவர்களை சேர்ந்து வாழுதல் என்பது இந்த உலக வாழ்க்கை நிம்மதியாக அமைவதற்கு மட்டுமல்ல, வறுமையுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கிறது.
அதற்கான காரணமாக அமைக்கும். இதையெல்லாம் கருத்திலே வைத்துதான் நபிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். சமுதாயத்திலே ஒற்றுமை வேண்டுமா? மோமீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே ஒரு இணைப்பு இருக்க வேண்டுமா? எந்த விதமான சண்டை சுற்றவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமா? அப்படியானால் முதலிலே உங்களுடைய உறவுகளை நீங்கள் சிந்திக்காமல் வாழுங்கள். அதில் வேண்டிவிட்டால் மீதி உள்ளவைகள் காணாமல் சரியாகிவிடும் என்ற கருத்தை தான் விடுதல் எல்லா படையிலும் இந்த வார்த்தைகளின் படிப்படையாக சமுதாயத்திற்கு சமர்ப்பிக்கிறார். அல்லாமின் புதல்கள் எல்லா முறையும் செல்லும் எந்த அறவுரைகளை சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறார்களோ அதை நாமும் உலக முஸ்லீம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லா அலமின் அவர்கள் செய்வானார். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.